1994 ஆண்டு முதல் தொடர்ந்து செயற்பட்டு வரும் வேலை திட்டத்திற்கு அமைய ஆண்டுதோறும் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெறும் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய உறுப்பினர்களின் பிள்ளைகள் 9000 பேருக்கு தலா 15000 ரூபாய் வீதம் புலமை பரிசில்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த வேலைத்திட்டமானது மக்கள் வங்கியினூடாக செயற்படுத்தப்படுவதுடன் மக்கள் வங்கியினால் புலமை பரிசில் பெறும் பிள்ளைகளுக்காக குறித்த நிதி சிசுபுதான சேமிப்பு கணக்கில் வைப்பிலிடப்படும். புலமை பரிசில் பெறும் அனைத்து பிள்ளைகளுக்கும் கணக்கு திறக்கப்படும் சந்தர்ப்பத்தில் மக்கள் வங்கியினால் மலல சேகர சிங்கள ஆங்கில அகராதியொன்று பரிசீலிக்கப்படுவதுடன் சிசுபுதான கணக்கிற்கு வழங்கப்படும் சாதாரண வட்டி விகிதத்தினை விட அதிக சதவீதம் இந்த கணக்குகளுக்கு பெற்றுக் கொடுக்கப்படும். இந்த நிகழ்வில் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தின் தலைவர் ஸ்ரீயாண்டி சில்வா விஜயரத்ன மற்றும் மக்கள் வங்கியின் தலைவர் சுஜீவ ராஜபக்ஷே உள்ளிட்ட ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியம் மற்றும் மக்கள் வங்கியின் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.